அட 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 எங்க அக்கா மக அன்னைக்கிளி தண்ணிப்பானையை தூக்கிட்டு வர்ற அழகே அழகுதாயா, அம்பூட்டு அழகா இருக்காயா என் பொண்டாட்டி. டே சுப்பிரமணி, மூளைக்கு வேலை கொடுத்து அன்னைக்கிளியை எப்படியாவது சமாதானப்படுத்திடு, இப்படியே தொடர்ந்துச்சு ஓம்பாடு பெரும்பாடாயிருமடா. நான் வீட்டுக்குள்ள போகணும், அப்படி வாசல்ல நின்றா நான் எப்படி வீட்டுக்குள்ள போறதே, கொஞ்சம் வழியை விடுங்க. எம்மா அன்னைக்கிளி, உன்னை இத்த தண்ணி பானையெல்லாம் தூக்கி சமக்கக்கூடாது, சிரமப்படக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்கணும் இல்லையா? மறுபடியும் நீ எதுக்கு இத்த தண்ணி பானையை தூக்குற? இங்கே கூட மாமாட கூட மாமா இறக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறேன், நீ சிரமப்படாதுமா. ஆத்தங்கரையிலேருந்து அம்பது தூரம் கொண்டுட்டு வந்தவங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போக முடியாமலா இருக்கிறோம், எங்களுக்கு கொண்டுட்டு போய்க்கிற தெரியும், நீங்கள் வழியை விடுங்க. அடே எங்கள் அப்பா, எங்கள் அக்கா மகள் அன்னைக்கிளி என்ன இடி இடிக்கிறாயா? ஏன் அன்னைக்கிலேயே சமாதானப்படுத்துறது அம்பட்டுப்பட்ட சுலபமான வேலையில் போல்ருக்கே. ஐயா ஐயா, நான் என்ன செய்வேன், நாலஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சு இந்த வைக்க புறம் நனைஞ்சு ஒன்றும் இல்லாமல் குழு குளுத்து போச்சே. பில்லி பிழிச்சி அரைச்சி போடவும் முடியலை, வயக்காட்டுக்குள்ளே போய் நின்றா சிலு சிலுன்னு வருது காலும் கை. இந்த வைக்கலையாச்சும் பிடுங்கி போடுவோம் பார்த்து அந்த வைக்க அதைக்காட்டி இருக்கத்தா, இந்த மாடுக்கு என்னதான் செய்கிறது. அன்னைக்கிளி அன்னைக்கிளி, அங்கே மாடு கடந்து கத்திக்கிட்டு கிடக்குது, மாட்டுக்கு வைக்க பிடுங்க வந்தவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? பார்த்தா எப்படி தெரியுதா, வைக்கப்படுங்க வந்தவங்க தான் வைக்கப்புறம் குழு குளுத்து போய் கிடக்கே என்ன உட்காந்துருக்குறான், என்ன செய்யறதுன்னு தெரியாமல். பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் ஊற வச்சு ஆட்டுக்கல்ல ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டு மாட்டுக்கு வைக்கணும், வேற வழி இல்லை. நாலஞ்சு நாளாக பேஞ்ச மலையில் பூரா வைக்க பூரா ஈரத்தில் நனைஞ்சு குழு குளுத்து போய் கிடக்கு. நான் என்ன செய்வேன், தொடர்ந்து அஞ்சாறு நாளாக ஓயாத மழை பெஞ்சு இந்த வைக்கப்புறம் வீணாக போயிருச்சு. அப்போவே ஞாபகம் இல்லை, என்னத்தினாலும் ஒரு தாட்டைக்கிட்ட எடுத்து போத்தி வச்சுருக்கலாம், இல்லை கொட்டாய்க்குள்ளேனால அள்ளி கொண்டு போய் போட்டிருக்கலாம், எந்த நினப்புமே இல்லாமல் இப்படி தன்னை மறந்து போய் இருந்துட்டேன் மத்தா அன்னைக்கிளி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் இப்போ ஊற வச்சோம்னா சாயங்காலம் நாலு மணியை போல் ஆட்டி மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம். நீ ஆட்டி அள்ளி வச்சிருவத்தா அன்னைக்கிளி, ஆனால் உன் பூ மாதிரி இருக்கிற உன் பொண்ணான கையை புண்ணாக வலிக்குமத்தா, அதுக்காண்டி தான் மாமா மனசு கஷ்டப்படுது. யாரும் என் கையை பிடிக்கவும் வேணாம், என்கிட்ட வந்து பேசி கொஞ்சவும் வேணாம், போதும், அடித்ததெல்லாம் போதும், அடி வாங்கினதெல்லாம் போதும். ஆத்தா அடி ஆத்தா, இந்த பொம்பளையில் சமாதானப்படுத்துறது மட்டும் பெரிய வேலையாக இருக்குதா. மாமா, நீங்கள் என்னை அடிக்கவும் செய்வீங்க, மறுபடி வந்து சமாதானப்படுத்தவும் செய்வீங்களா? நீங்கள் வந்து சமாதானப்படுத்தின உடனே நான் சமாதானம் ஆயிடுவேனா? நான் யார், உங்கள் அன்னைக்கிளியாச்சே, ஒரு ரவுண்டுனால உங்களை சுத்தல்ல விடாமல் நான் விட்டுருவேனா? நண்பர்களே இங்கே பாருங்கள், நண்பர்களே, அன்னைக்கிளிக்கு என் மேலே உண்மையான கோபம்லாம் கிடையாது, அவள் சும்மா விளையாட்டு கோபம் பண்ணுறா, உண்மையான கோபத்தை கூட சமாதானப்படுத்திடலாம், இந்த விளையாட்டு கோபத்தை தான் நண்பர்களே சமாதானப்படுத்துறது ரொம்ப சிரமம். அத்தா நிம்மே, பிங்கு எங்கம்மா, ரெண்டு பேரும் ஆளக்கானா? அப்பா என்னப்பா, பிங்குக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்குன்னு எழுதிட்டு இருக்காப்பா, என்னப்பா சொல்லுங்க. அம்மா வயலுக்கு போகணுமா, வரப்பு வெட்டி விடணும், வேலை நிறையா கிடக்கு, ரெண்டு கஞ்சி இஞ்சி கிடந்து அள்ளி போட்டு கொண்டுட்டு வர சொல்லு அம்மாவை, காலாலத்தில் வயலுக்கு போகணுமா இல்லையா? அப்பா அம்மா காலையிலே வயலுக்கு போயிட்டாங்கப்பா, நான் கையில் கருக்கருவெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே பார்த்தேனே. அம்மா வயலுக்கா போயிருக்கா? ஆ, ஒரு வாரத்தை சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா, எனக்கு கஞ்சி தண்ணி எதுவும் ஊற்றாமல் போயிட்டாலத்தா. யா இப்போ என்ன, அவங்க தான் வந்து கஞ்சி தண்ணிலாம் ஊற்றணுமா, நாங்கள் இருக்கிறவங்க ஊற்றக்கூடாதா? பொண்டாட்டி கையால் குடிச்சாதான் தொண்டைக்குள்ளே இறங்கு, இல்லைன்னா இறங்காதா? அட யாமா, நீ வேற என்னத்தையாவது மூட்டை கட்டி வச்சுக்கிட்டே தெரியற, நான் டெய்லியும் காலையில் அன்னைக்கிலையும் எனக்கு சோறு ஓட்டு கொடுத்துட்டு தானே போவான், அதனால கேட்டேன் எங்கே எனக்கு சாப்பாடு கொடுக்காமலே போயிட்டாளேன்னு. நான் பெத்த மயனே சுப்பிரமணி, லேசாக ஒரு தட்டு தட்டுனதுக்கே உனக்கு சோறு ஓட்டு கொடுக்க மாட்டோம்னு போயிட்டேன் வாருடா. இங்கே பாரு அப்பத்தா கிழவி, சும்மா எங்கள் அம்மாவை ஏற்றி விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. எங்கள் அம்மா காலையிலேயே சொல்லிட்டு தான் போனாங்க, கூளை கிண்டி வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு வச்சிருக்கம்மா, அப்பா வந்து கேட்டாங்கன்னா அந்த கூளை எடுத்து கூடுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. உடனே என்னத்தையாச்சும் சொல்லி எங்கள் அம்மாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்க கிழவி. நீ என்ன நிம்மி, இருக்க இருக்க பெரிய பிள்ளையா இல்லை சின்ன பிள்ளையா? என்ன கிழவி கிழவின்னு வார்த்தையெல்லாம் மாறுது, ஒழுங்கு மரியாதையும் அப்பத்தான் சொல்லி பழகுங்க. இல்லைப்பா, அம்மா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் கூழ் கொடுத்துட்டு தான்ப்பா போனாங்க. உடனே அப்பத்தா அப்படி இப்படின்னு உங்கள்கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்குல்லப்பா, அதனால தான்ப்பா சொன்னேன். சரி சரிம்மா விடுமா, அப்பத்தா ஏதோ அம்மா மேலே உள்ள கோவத்தில் பேசுது. சரி நீ உள்ளே போய் படி, தங்கச்சிக்கு ஏதாவது சொல்லி கொடுமா, தெரியாததை போமா. ஏய் கிழவி, நான் அங்கிட்ட போனோடனே எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது வத்தி வச்ச உன் தண்டட்டியை பிடிச்சி ஒரே இழுவாக இழுத்துப்படுவேன் பார்த்துக்க. இங்கே பாருடா சுப்பிரமணி, நேத்து பிறந்தது முந்தானத்து பிறந்ததுலாம் என்னைய தண்டட்டியை பிடிச்சி இழுப்பம் சொல்லுது, இது கொமட்டில் குத்தாத வாசி. சரி விடுமா விடுமா, எல்லாத்தையும் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காம, நேற்று உன்னைய பேசுனதுக்கு தானே அன்னைக்கிளிக்கு ஒரு பூசையை போட்டேன், அது மாதிரி இன்றைக்கி அவள் அம்மாளுகளை பேசவும் அவளுக்கு கோவம் வருது, எல்லாம் அம்மாவுக்காண்டி வர்ற சண்டை தான், என்ன செய்கிறது, இந்த அன்னைக்கிளியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல.
சுப்பிரமணி, நேத்து வந்தவ நேத்து வந்தவதே மெத்தவ பெத்தவதாம்ப்பா. மெத்தியா ஒரு அரை விட்டதுக்கே அவ உனக்கு சோறு ஓடாமல் போயிட்டா, அது மாதிரி பெத்தவ மனசு கிடக்குமா? இந்தா இந்த கூலை குடிச்சிட்டு வயலுக்கு போப்பா. இல்லைம்மா இல்லைம்மா, நான் வயலுக்கு போய் இந்த வரப்பு வெட்டுற வேலை இருக்கு, இந்த நாலு வரப்பை வெட்டி விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா. ஆத்தாடி, என்னம்மா சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்காளுங்க இப்போ உள்ள காலத்து பொம்பளைய? அந்த காலத்தில் ஏன் புருஷன் இருந்தே இருந்தானே ஓ அப்பே. இங்கிட்டு என்னைய இழுத்து போட்டு நாலு குத்து குத்திப்பிட்டு அங்கிட்ட வா ஆத்தாட்ட கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வாங்கி குடிப்பேன். நான் என்னத்த சொல்ல, என் தலையில் அப்படி எழுதியிருந்திருக்கு, அவ தலையில் இப்படி எழுதியிருந்திருக்கு. ஆத்தாடி, இதுக்கு மேலே அம்மா புலம்புற புலம்புல எங்கனக்குள்ள உட்காந்துருந்தே நம்ம கேட்டோம். சுப்பிரமணி, உனக்கு நாளைக்கே விவாகரத்து தாண்டியோய், நம்ம மரியாதையாக எந்திரிச்சு வயப்பக்கம் ஓடிடுறது நல்லது. அம்மா, அந்த கூலை குண்டி உள்ளே மூடி வச்சுப்பிட்டு பேசாமல் விழுந்து படுங்க, நான் வயக்காட்டு பக்கம் போயிட்டு வரேன். என்ன வயக்காட்டு பக்கமும் தேடி பார்த்தா அன்னைக்கிலேயே காணா? ஏன் நிம்மி பாப்பா அம்மா கற்கர் வாழை எடுத்துக்கிட்டு வயக்காட்டு பக்கம் தான் போச்சுன்னு சொல்லிச்சு. ஏன் எல்லா வயப்பக்கமும் தேடியாச்சு, ஆளையே காணுமே. என்ன டவுசரையா டவுசரையா, காலையில் விழுதா? என்னையா சுப்பிரமணி, இந்த பக்கம் வரப்பை ஒட்டி விட வந்தியா? அட வரப்புன்னு தான் வெட்டணும் டவுசரையா, நானா இப்போ அன்னைக்கிலேயே தேடி வந்தேன். சரி, அதான் நம்ம வயப்பக்கம் பார்த்தேன், ஆளை காணா. சரி, மாத்தாளுக்கு எதுவும் களை எடுக்க போயிருக்கான்னு உங்கள் வயப்பக்கம் தேடி வந்தேன், அன்னைக்கிலேயே பார்த்தீங்களா டவுசரையா? என்னையா சுப்பிரமணி, உச்சி வெயிலில் அன்னைக்கிலேயே தேடி வந்திருக்கியே, என் வீட்டில் எதுவும் சண்டையா? ஆட அப்படி ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் இல்லை டவுசரையா, சும்மா எப்போதும் வீட்டில் வர்ற சண்டை தான். என்ன இன்னைக்கு கோபத்தில் கன்னத்தில் கையை நீட்டிவிட்டேன், அதில் பாருங்க புள்ள கோச்சிக்கிட்டு ரெண்டு நாளாக அங்கிட்ட அங்கிட்ட நெளிச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டுன்னு தெரியுறா, மனசுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு எப்படியாவது சமாதானப்படுத்தி பொருளான்னு அங்கிட்ட இங்கிட்டும் பார்க்குறேன், ஆள் மட்டும் பட மாட்டேங்கிறாளே. ஏண்டா சுப்பிரமணி, வெறுங்கையை வீசிக்கிட்டே சமாதானப்படுத்தணும்னா பொண்டாட்டிமார்களை சமாதானப்படுத்திட முடியுமாடா? என்னத்தையினாலும் வாங்கி கொண்டு போய் கொடுத்து சமாதானப்படுத்திப்பாரு. ஆடா அப்படியா டவுசரையா, இந்த யோசனை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு பாருங்களேன். அந்த காலத்து ஆளுங்கிறது சரியா தயா இருக்கு. அடியிலா என்னங்கட்டி, எல்லாரும் ஒத்தாப்புல சிரிக்கிறிய என் கதையை கேட்டுப்பிட்டு. என் மாமே அடிச்சது உங்களுக்குலாம் சிரிப்பா இருக்கட்டி. எக்கா, மச்சம் அடிச்சதுலாம் சிரிப்பு இல்லைக்கா, அதுக்காண்டி நீ அவரை இப்படி சுத்தல விட்டுக்கிட்டு தெரியுறவாரு, அதை நினச்சாத்தே எங்களுக்குலாம் சிரிப்பா இருக்கு. பாவம் அந்த மனுஷன், நல்ல மனுஷன்க்கா. ஆமாம் ஆமாம் அன்னைக்கிலேக்கா, இதெல்லாம் ரொம்ப டூ மச் பார்த்துக்குறங்க. மாமாவே பாவம் நல்ல மனுஷன், அன்னைக்கிலே அன்னைக்கிலேனு உங்கள் காலக்கால சுற்றி சுற்றி வருவார், அவரை போட்டு இப்படிலாம் சுத்தலை விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஹே, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ராங் தெரியுமா? அன்னைக்கிலி அக்காவோட லவ்வை அவங்க இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. மாமா அன்னைக்கிலி அக்கா மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காருன்னு காட்டுறதுக்காக தான் இப்படிலாம் அன்னைக்கிலி அக்கா சுத்தலை வர்றீங்க, அப்படி தானே அன்னைக்கிலேக்கா? அடி போட்டி மாடனே, என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பேன், என் மாமே எப்போதுமே என் மேலே லவ் தான் வச்சுருக்காரு. அக்கா, இந்த கடைசியில் மாடனு சொல்கிறது தானே நெசமாக போச்சு, எங்கள் மச்சான் அவன் மேலே எம்பிட்டு லவ் வச்சுருக்காருன்னு பார்க்குறதுக்காண்டி தானே அந்த மனுஷனை இப்படி லோலோ லோலோன்னு அலைய விட்டுக்கிட்டு இருக்க நீ? மணிக்கிளி மணிக்கிளி, மச்சான் வாங்க மச்சான், என்ன எங்கள் அக்கா இருக்கிற இடத்த தேடி இங்கேயே வந்துட்டீ இவள் இருக்கு? இது எங்கேது? இது மாமா வந்திருக்காரு, மாமா வாங்க, எங்கள் ஜோதியில் ஐக்கியமாகங்க, நாலு வீட்டு புறணிக்கதைய நாலு முழுக்க பேசலாம். ஏ கிறுக்கியலா, மாமா கையில் என்ன இருக்குன்னு பாருங்கடி, அக்காவுக்கு பட்டுப்படவை, அதுவும் அக்காவுக்கு பிடிச்ச சிகப்பு கலர் பட்டுப்படவை. ஐயையோ, இந்த பிள்ளைய இருக்கையில் வேற வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏ பிள்ளையலா, இது மண்ணு கிளிக்கெல்லாம் வாங்கலை, என் மகன் நிம்மிக்கு வாங்கிட்டு போகிறேன். ஏங்க மச்சான், நேற்று சரங்கான நிம்மிக்க அந்த பட்டுப்படவையை வாங்கியிருக்கியே, இங்கே கொண்டாங்க பாப்பா, இது எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச சிவப்பு கலரில். ஏ வனசாக்குட்டி, இது நம்ம நிம்மிக்கே இது பிடிக்கும், சிவப்பு கலர் தான் நம்ம நிம்மிக்கும் பிடிக்கும், நான் என் மகன் நிம்மிக்கு தான் வாங்கியிருக்கேன். மாமாய், ஆத்தங்கரை பக்கம் அன்னைக்கிலேயே காணா, அன்னைக்கிலேயே காணோம்னு சுற்றி சுற்றி வந்தியலாம்ல, ஆத்தங்கரையிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அது மட்டுமா? அவங்க வயல்ல மட்டும் இல்லாம பக்கத்து வயல் எங்க மாமனார் டவுசரையாட்ட போய் கூட டவுசரையா டவுசரையா எங்க அன்னைக்கு லீவ் வந்தாலான்னு ஒரே ராகமால பாடிட்டு வந்திருக்காரு. நிம்மிக்கு வாங்கின சேலையா இருந்தா இங்க கொண்டாங்க, எம்பிட்டு தினமா கையை நீட்டிக்கிட்டு இருக்கேன், கொண்டாங்க இங்க பாக்க. அன்னைக்கிலேக்கா, அந்த மனுஷன் உனக்காக தானே காடு கரப்புறம் லோ லோ லோன்னு சுற்றி சுற்றிட்டு வர்றாரு, உன்னையும் சுற்றி வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிரம், அப்பேற்பட்ட மனுஷன் இந்த ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வர்றாரு, அவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறிய, ஏ பாருக்கா அன்னைக்கிலேக்கா. அன்னைக்கிலிக்கு சிங்குச்சான் சிகப்பு கலரு சேலதான்.
இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம நான் போற இடம் எல்லாம் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கியே. நான் உங்க மகளுக்கு சேலை வாங்கினீங்கன்னா உங்க மகட்ட கொண்டு கொடுங்க. நாங்க இங்க நாலு பொம்பளை இருக்கிற இடத்துக்கு எதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கியே? பேசாம எடுத்துக்கிட்டே உங்க மகட்ட தானே போங்க. ஆத்தாடி, இந்த அன்னைக்கிளி மாதிரி ஒரு பொம்பளை இந்த உலகத்திலேயே இல்லத்தா. எக்கா அன்னைக்கிளிக்கா, ஓவரா சீன் போடாத. அவர் உனக்காக தானே சுத்தி சுத்தி வராரு. இங்க பாருடி நெடுவலி, நீ பேசாம உன் சோழியை பாத்துக்கிட்டு இரு. அடி வாங்கின உங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்னு. நீ பேசாம இரு, ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு அடிச்சாகல்ல, அப்புறம் எதுக்கு சுத்தி சுத்தி வராகலாம்? பேசாம போக சொல்லு. அத்தா அன்னைக்கிளி, நான் மாமா உன்னை தொந்தரவு பண்ணலமா? உனக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப நீ மாமாட்ட பேசுமா, நான் போயிட்டு வரேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, மணிப்பணிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? என் மாமாதான் பாரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச சுப்பு மாமாவே. Ready? Go!